அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு அஃப்ராஸ் ஃபுட் சேனல். உங்களுக்கு எங்களோட சேனல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்து இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் 40 வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். அஸ்லாம் வலைக்கும், இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியன் ஸ்டைல் வெஜ் பாஸ்தா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மோஸ்டா பாஸ்தா நாளே வறுச்சுதாங்க செய்வாங்க, ஆனா நாம இன்னைக்கு குக்கர்ல செய்ய போறோம். அப்படி செய்யும் போது அந்த மக்ருனிக்குள்ளார நல்ல மசாலா இறங்கி இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாஸ்தா எடுத்துருக்காங்க, ரெண்டு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்காங்க, ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெண்டு பச்சை மிளகாய், அஞ்சு பல்லு பூண்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு, அரை டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக பட்டை இலக்காய் கிராம்பு தூள், கொஞ்சமாக மீன் மேக்கர் எடுத்துருக்காங்க, உங்களுக்கு வேணாலே ஸ்கிப் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக மல்லித்தலை, அவ்வளோதாங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மீல் மேக்கரை சாஃப்ட் பண்ணிக்கிடணுங்க. இந்த மாதிரி சாஸ் பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை பற்றி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வச்சுங்க, மீன் மேக்கரை சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு கொதி வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாங்க. இது வந்து ஒரு கொலாண்டரில் வடிகட்டிக்கலாங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. குக்கரை வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. பட்டை லவங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. நெக்ஸ்ட் வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க, வதக்கிக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. உப்பு மல்லித்தூள் மிளகுத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சுங்க. இப்போ மீன் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலையை சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவோட நல்லா மசாலா கொட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சுங்க. குக்கர் மூடி ஒரு விசில் ஊற்றலாம். கார்னிஷ் பண்ணிடலாங்க. யம்மியான இந்தியன் ஸ்பைசி பாஸ்தா ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸாக் அல்லாஹு ஹைர்.